ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த நியூ இந்தியன் பைக் கேம் எபிசோட். இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக் கேமில் என்ன பார்க்க போகிறோங்கிறது ஆல்ரெடி இந்த தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, அதனால் நான் உங்களுக்கு எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ டேரெக்டாக வெயிட் அ செகண்ட், நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு தானே? ஆல் ரைட், என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் 99% ஆஃப் ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோங்கிறது எனக்கு தெரியாது, டக்கு நம்ம போய் ஏதாவது யோசிச்சுட்டு வருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு குழியில் போட்டு நம்ம ஊர் சுற்றினா இன்னுமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால் ஒரு குழியில் போட்டுப்போம். இப்போதுக்கு ஒரு நின்ன இடத்துல குதிச்சுட்டு இருக்கான், கால் சுடுதோ. ஆல் ரைட், வேற மாதிரி நல்லாயிருக்கே. ஓகே, வெயிட் அ செகண்ட், என்னமோ நோட்டிஃபிகேஷன்ஸ் மறுபடியும் வருது, என்னென்ன தெரியல. மறுபடியும் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஓ ஓ, ஆல் ரைட் ரைட், புதுசாக ஒரு கார் நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்கானுங்க நம்ம லாஸ் சென்டோஸில். பட் என்ன பிரச்சனைனா, இப்போதைக்கு நம்மளால் இங்கேருந்து அங்கே போக முடியாது, அதனால் நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்லிடுவோம். யாருன்னு இப்போ கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வெயிட் அண்ட் வாட்ச். ஹலோ, ஐ எம் இங்கிலீஷ் முத்து பாண்டி ஸ்பீச்சிங். உங்களுக்கு என்ன வேணும், டக்குன்னு சொல்லுங்கள். ரெண்டு பரோட்டா, நாலு இட்லி. என்னடா டக்குன்னு போஸ்டுக்கு போய் கலாய்ச்சிட்டேன், பின்ன இப்படி பண்ணிட்டு இருந்தேனா எப்படி? அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் ஊரில் என்னமோ லான்ச்சஸ் கார் வந்துருக்கு, டக்குன்னு வந்து போய் வாங்கிட்டு வந்துரு. ஓகே, ஆல் ரைட். ஆக்சுவலாக இப்போ கொஞ்சம் சவுண்டு உங்களுக்கு ஒரு மாதிரி வந்திருக்கும், ஏன்னா மொபைல் சவுண்டுங்கிறங்காட்டியும் எனக்கு அந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கல, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்தமாரி போட்டு விட்டேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் தான் நம்ம வர வச்சுருக்கோம். இந்த ஜோக்கர் கேரக்டர் யார் யாருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கான ஃபேவரட் கேரக்டர் என்னங்கிறதையும் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் போட்டு விடுவேன். ஆல்ரைட், இப்போ இருக்கும் நீங்கள் லைக் பண்ணல, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சேனலுங்கிறத விட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க. ஆல்ரைட், பைக் எடுத்தாச்சு, இப்போ எங்கிறது டேரெக்டாக கிளம்பி கொலம்பியாக்கே போக போகிறோம். சும்மா தான் ஃபன்னுக்கு சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஆல்ரைட், கிளம்பலாம். ஓகே, போக முடியே எங்கேயும் செவத்தில் வச்சுக்கிட்டேன். ஆல்ரைட், அண்டு அந்த கார் எங்கே வந்திருக்கு, எப்படி இருந்திருக்கு, எதுக்காக வந்திருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு புது கடைனா அது அந்த கடை மட்டும்தான். அந்த கடைக்கு நம்ம போய் பார்க்கலாம், இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒன்று தான் லஞ்ச் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் யாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடாது. பட் தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஜோலி முடிஞ்சு, நம்ம ஃப்ராங்க்லின் கிட்ட நான் காலி. ஏன்னா ஒரே ஒரு கார் தான் லான்ச்சில் இருக்குது, போய் வாங்கிடலாம். டக்கு டக்குன்னு குறுக்கு வழியிலலாம் போயிட்டுருக்கேன், அடி வாங்கி உதை வாங்கி மிதி வாங்கி வாயில் ரத்தம் சுட்டி நான் போயிட்டுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரைட்டு விடு, ஸ்பீடாக நம்ம போயிடலாம். அண்ட் இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் கொடுத்துருமே 10K அடிக்கும் போது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் கேம் என்னங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் நெக்ஸ்ட் வெளியில் போட்டு விடுறேன். வெயிட் அ செகண்ட், அந்த இடத்துல ரேம்ப் இருக்குச்சு தானே, போய் பார்க்கலாம். அண்டு கைஸ், ஜிடிஎஸ் சேனல்ஸில் நீங்கள் எதாவது சேலஞ்ச் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி அதை நான் கண்டிப்பாக ஷார்ட்ஸ் ஆர் வீடியோஸில் நான் போட்டு விடுவேன். இந்தியன் பைக்காமல் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, கண்டிப்பாக நான் போட்டு விடுவேன். ஓகே, ஆல் ரைட், என்னுடைய சின்ன ஆசையை நிறைவேற்றியாச்சு, ரேம்பில் ஏறணுங்கிறது. இப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். பட்டு இந்த கடை எங்கே இருக்குன்னு தெரில, வெயிட் அ செகண்ட், நம்ம கூகுள் மேப்பில் பார்க்கலாம். ஜிடிஎஸ் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, கூகுள் மேப் எங்கே இருக்கும், போயிட்டு இருக்கேன். மேப்பை தோணுமா என்ன? இல்லை, ஆ நாங்கள் வந்துச்சு, நாங்கள் வந்துச்சு. நாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் பட்டன் அமுத்தி மேப்புக்குள்ளே போகணும். நாங்கள் வந்துச்சுல சுபர். ஆல் ரைட், இப்போ எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே சுட்டு வட்டாரத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்கே தான் இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வாய்ப்பு இருக்குது. நம்ம இங்கே மார்க்கிங் பண்ணிப்போம். இதில் ஒரு சிக்கல் என்னதுன்னா, நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அவ்வளோ தூரத்துக்கு கிட்டத்தட்ட போகிறதுக்கே 2 நாள் ஆயிரும் போல இருக்குது. ஓகே, அங்கே போயிட்டு பார்க்குறேன். ஓகே, ஆல் ரைட், ஃபைனலாக நம்ம அந்த கடையை கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ கடைக்குள்ள என்னென்ன, எப்படி எப்படி, எதுக்காக வச்சுருக்கானுங்க, எப்படி கார் வச்சுருக்கானுங்கன்னு எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஐ மீன், நம்ம ஜோக்கராக இருக்கிறவன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருக்கலாம், பார்க்காம இருக்கலாம். ஏன்னா எப்படி தம்ப்நெயில் செட் பண்ணியிருப்பாங்கிறது எனக்கே தெரியாது. ஓகே ரைட், நம்ம போய் பார்க்கலாம் என்ன ஏது எப்படி பண்ணி வச்சுருக்காங்கங்கிறது.
வெயிட் செகண்ட், இந்த காரு, ஓ இந்த கார் நாங்கள் வந்துடுச்சு அண்டு எல்லா காருமே நல்லா இருக்கேன். ஆல்ரெடி நம்ம மொட்டை மாடி போய் அந்த கார் முதல்ல இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம். ஏன்னா அந்த கார் லான்ச் ஆகி ஒரே ஒரு கார் மட்டும் தான் இருக்குது. மேலே கீர் வச்சுருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். மேலே போய் பார்க்கலாம். எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கே இருக்கு, எங்கேயும் இல்லை, கீழே தான் இருக்குது சும்மா. ஓகேவா, வீடியோ லென்த்தாக வரணும்ல, அதுக்கு சின்ன மேலே போனேன், வேறு இல்லை. ஆல்ரெடி இங்கே தான் கார் நிற்குது வேறு மாதிரி. அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல காரை எப்படி கீழே கொண்டு போவேன்னு நீங்கள் கேட்பீங்க. கேட்குறது எனக்கு இங்கே கேட்குது. ஜஸ்ட் வாட்ச் வேறு மாதிரி இல்லை. லிஃப்டே தேவையில்லை, மேலேருந்து அப்படி கீழே வந்தால் போதும். அண்ட் இதில் ஒரு ஃபிசிக்ஸும் இருக்குது. நம்ம ஜிடிஎஃப் ஐயில் காரை இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் கார் என்னாகும், டயர் பஞ்சர் ஆகும். நம்ம ஜிடிஎஃப் 700 அதேமாரி ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். அண்டு என்னடா இது, நம்மளுக்கு பல்பு கொடுத்துரும் போல இருக்கு. ஆ வேற மாதிரி பஞ்சர் ஆயிடுச்சு சூப்பர்ல. கைஸ் இது நான் ஜிடி சாண்டல்ஸே டிஃபால்ட்டாக கொடுக்கல, நானே மோட் சேர்த்துறேன்னு நினைக்கிறேன். மோடு தான் ஏற்றிருப்பேன், எப்பயாவது ஏற்றிருப்பேன், அது இப்போ ஒர்க்காகுது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த பஞ்சர் கார் நம்மளால் ஓட்டிட்டு போக முடியாது, அதனால் நம்ம ரிப்பேர் பண்ணிட்டுருவோம். எப்படி பண்ணுவேன்னா, சீட் மெனு வச்சுருக்கேன், எல்லா சீட் கூட நான் போட்டு வச்சுருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஆல்ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிடிஏ சான் அண்ட்ரஸில் நருட்டோவோட ஸ்டிக்கரிங் கார் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீடாக போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கு முதல்ல நம்ம ஏர்போர்ட்டை கண்டுபிடிக்கணும், அப்போ தான் ரேம்பில் ஸ்பீடாக போக முடியும். ஓகே, டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் வந்து உங்களை பார்க்குறேன். ஆல்ரைட், ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. வா, கிட்டத்தட்ட ஒரு 9 கழிச்சு ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கேன். நல்லாயிருக்கு, உண்மையாலுமே நல்லா இருக்குது. கிராஃபிக்ஸ்க்கு ஏர்போர்ட் செம்மையாக இருக்குது. போல் ஃபுல் ஸ்பீடை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 250 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலேயே போகலாம், இல்லை அது கீழே தான் போகுது. 211 வரைக்கும் தான் போகுது இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு. வேறு மாதிரி ஓகே, இன்னொருக்கா ட்ரை பண்ணுவோமா, இல்லை வேணாம். இப்போ நான் ஒன்று ட்ரை பண்ண போகிறேன். என்னங்கிறது பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க, பாதி பேர் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. எஸ் ரேம்பை பார்த்துட்டேன், அது மேலே ஏற்றாம விட மாட்டேன், ரேம்பை ஏற்றிடுவோம். சூப்பர், அவ்வளோதான். வேற மாதிரி எத்தனை ரூபா தருவானுங்க, $500. சூப்பர். ஐயோ, யாரா இவனுங்க, அவனை ஏற்றக்கூடாதுன்னு நினச்சி போலீஸ்கார பைக் ஏற்றி என்ன போலீஸ்காரட்டேன். ஓகே, இன்னும் வளரல. அண்டு கைஸ், உங்களுக்கு ஹாரர் கேம் பிளேனா ரொம்ப பிடிக்குமா என்ன, நான் ஹாரர் கேம் பிளேலாம் போடலான் இருக்கேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நல்ல விதமாக மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வேற ஒன்றும் இல்லை, எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எதுவும் வளரிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. அண்டு இன்னொரு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம டயர் பஞ்சர் ஆகும் போதில் அந்த சைலன்ஸ்லேருந்து நெருப்பு வருது பார்த்தீங்களா, அந்த நெருப்பப்பட்டு பெட்ரோல் பங்க்கு வெடிக்குதா இல்லையாங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு வெடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, டயர் பஞ்சர் ஆயிடுச்சு பட் அது வெடிக்கலை. இந்த தீப்பொறி பட்டாது வெடிக்குமா, நோ 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 வெடிக்க இல்லை. அண்டு இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன், இடித்தாவது வெடிக்க வைக்கலாம்னா ஒன்றும் ஆக மாட்டேங்குது. அண்டு த லாஸ்ட் ட்ரை என்னங்கிறது பார்த்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பண்ண போகிறேன். ஜஸ்ட் வாட்ச், AK-47 1, 2, 3, 4, 5 சுடலாம் வெடிக்கல. ஒரு செகண்ட், ஜஸ்ட் ஃபன் கைஸ், ஃபன். நான் பைப்பில்ல, நான் உண்மையிலுமே பைப்பில்ல, நான் ஜஸ்ட் வாட்ச் பண்ணேன். அண்ட் நம்ம காருக்கு ஒன்றும் ஆகலன்னு நினைக்கிறேன், சமையல் இருக்கு இல்லை, கார் கலருக்கு ஒன்றும் ஆகலை, காருக்கு நல்லா ஆயிடுச்சு. ஆல்ரைட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எந்தமாரி எபிசோட் பண்ணலாம்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜிடி சேனல்ஸில் இந்தியன் பைக் கேமில் என்னென்ன சேலஞ்ச் பண்ணலாங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் கண்டிப்பாக போடுவேன். ஓ இந்த வீடியோவில் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம், பாய் பாய்.